புது புது அர்த்தங்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. என்ன சந்தோஷ், அத்த மாமா பேர சொன்னாலே பதட்டம் ஆவற? என்ன பயமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஆதிரா. என்ன இந்த ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆபீஸ்க்குலாம் வந்து எல்லாரும் முன்னாடி விசாரிக்கும் போது ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு ஆதிரா. அம்மா வேற அங்க இருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்லுவியா? என்ன சந்தோஷ், அவங்க என் அத்தை மாமா, அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நானே அவாய்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். நான் எப்படி உன்னை எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்றது? அப்புறம் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட் ஆயிடாதா? அப்புறம் இன்னும் உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க, பரவாயில்லையா? சரியாதுரா, விடு, நடக்கிறதே நடக்கட்டும், எப்படியாவது சமாளிப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அந்த லட்சுமி நான் பழி வாங்கணும். அதுக்கு உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேனு பாக்குறேன். சந்தோஷ், உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். உங்க அபார்ட்மெண்ட்ல பிரதீபான் யாராவது இருக்காங்களா? என்னாதுரா, பிரதீபாவா? ஆமா இருக்காங்க. உனக்கு எப்படி அவங்கள தெரியும்? இல்ல, அவங்க என்ன பாக்கணும்னு சொல்லி ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. நான் தான் யாருன்னு தெரியாம எப்படி மீட் பண்றதுன்னு அவாய்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல வேலை பண்ண ஆதிரா நீ. அந்த பிரதீபா இருக்காங்களே, ரொம்ப மோசமானவங்க. அதுவும் எங்க அம்மானா சுத்தமா உங்களுக்கு பிடிக்காது. ஏதாவது எப்பவுமே பிளான் பண்ணி எங்க அம்மாவோட பேரை கெடுக்கணும்னு எப்பவுமே கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறாங்க. ஏன் சந்தோஷ், எதனால உங்க அம்மாவை உங்களுக்கு பிடிக்காது? அது பெருசா ஒண்ணும் இல்ல ஆதிரா. எங்க அம்மா அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க, அதுல இருந்தே அவங்களுக்கு ஒரு கோவம் தான். அவங்கள நல்லவங்களே கிடையாது. அது மட்டும் இல்ல, அவ தம்பி கூட டீச்சரா இருக்கான். அங்க படிக்கிற பொண்ணுகிட்டே தப்பா நடக்க முயற்சி பண்ணிருந்திருக்கான். அதை எங்க அம்மா போய் கேட்டு ஸ்கூல்ல பெரிய பிரச்சனை ஆகி அவனை டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவ மேல கோர்ட்ல கேஸ் போட்டு தண்டனையும் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு அபார்ட்மெண்ட்ல நல்ல பேரே கிடையாது. அதே மாதிரி ஆதிரா, நீயும் அவங்கள அவாய்ட் பண்ணிரு. அவங்க கூட சேராத, பேசாத. அப்படி ஏதாச்சும் நீ பண்ண உன்னோட மனசையும் கெடுத்து உன்னே எங்கேயாவது தப்பான வழியில கொண்டு போய் விட்டுருவாங்க. ஐயோ சந்தோஷ், நான் எதுக்கு அவங்கள போய் பார்க்க போறேன்? அவங்களதான் என்ன பார்க்க வந்தாங்க. இப்பதான் நீ சொல்லிட்டல, நான் எதுக்கு அவங்கள பார்க்க போறேன்? நான் அவாய்ட் பண்ணிடுறேன். தீபாக்கு லக்ஷ்மி ஆண்டிய பிடிக்காது, எனக்கும் லக்ஷ்மி ஆண்டிய பிடிக்காது. அப்போ லக்ஷ்மி ஆண்டிக்கு இருக்கிற எதிரி பிரதீபா தான். ஓகே, எனிமிக்கு எனிமி நமக்கு ஃப்ரெண்டு. புது புது அர்த்தங்களின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.